ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ் ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து தலையில் துண்டை போட்டுட்டு உட்கார வேண்டியதான்ப்பா இனிமேல் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சகர் பேசியிருக்காரு அதுவும் ரஜினி விஜய் வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு தான் கம்பேர் பண்ணி பேசியிருக்காருனே வச்சுக்கோங்களேன் அதாவது கோலிவுட்டில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இன்னும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சம்பளத்தை ஏற்றிட்டே தான் போகிறாங்களே தவிர அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமையை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ படம் பார்த்திங்க அப்படின்னா விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு இருந்தாலும் கூட வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது என்ன நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல கதைகளை நம்ம பார்க்கவே முடியாது அவங்கள வச்சு பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அஜித் கமல் ரஜினி இவங்களோட சமீப காலத்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட படங்களில் இருக்கக்கூடிய கதையில் ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னே கேட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த படங்கள்லாம் வசூல் மட்டும்தான் வருதே தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பக்கம் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டேரக்டருக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பெரிய அளவு நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க தன்னோட படங்களில் எந்த அளவுக்கு வசூலாகுது அப்படிங்கிறதான் ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இதை வச்சு தான் அவங்க வந்து வேறு ரூட்டில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ இப்படி வந்து நிறைய காசு வந்து பார்த்துட்டு அதை வச்சுட்டு பயங்கரமாக அதுக்கப்புறம் வேறு எதாவது பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரீசெண்டாக வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்காக வாங்கின சம்பளம் நூறு கோடி தான் ஆனால் அவர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் போட்டிருக்காரு அந்த படத்து மூலிமா வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கு வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காராமா ஸோ இந்த விஷயத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு ஸோ தோராயமாக அந்த லாபத்தில் நூற்றி கோடி ரூபாயை வந்து செக்கா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரஜினியிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெயிலர் படத்துக்காக கிட்டத்தட்ட இரநூறு கோடி வந்து ரஜினி சம்பளமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதே மாதிரி விஜயும் தன்னோட அடுத்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்தோடு வந்து டைப் பண்ணியிருக்காரு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்பளமாக நூறு கோடி வந்து கேட்டிருக்காரு அதோட மட்டும் இல்லாமல் லாபத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காராம்மா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம் இப்போது அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் இவங்க வேறு ஒரு பிளானை போட்டிருக்காங்க அதாவது மொத்தம் இரநூத்தம்பது கோடி வந்து விஜய்க்கு கொடுக்க வேண்டியது வருது சம்பளம் அதனால் பேசாமல் என்ன பண்ணிடலாம் மொத்தமாக சம்பளமாக இரநூறு கோடியை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷ்ணு உஷாலும் இப்போ இறங்கியிருக்காராம்மா சரி ஓகே ரஜினி விஜய் இவங்க ரெண்டு பேர் வந்து இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே ஹைப்பில் இருக்காங்க பீக்கில் இருக்காங்க அப்படின்னா இப்போ விஷ்ணு உஷாலு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை பற்றி பேசின ஒரு வலைதள பேச்சார பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ அங்கே அங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கடனை வாங்கி படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்படியெல்லாம் வந்து நடிகர்கள் பண்ணுனா அந்த மாதிரி கடனை வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து வந்து அவங்க நிலமை அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி விஜய் மாதிரியான நடிகர்கள் இதை மாதிரியான செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசருக்கு இதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே ப்ரொடியூசர் சைட்ல இருந்து பேசியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா காசு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பிரச்சனையே இல்லை இவங்களுக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனையே இருக்காது ஆனால் சின்ன தயாரிப்பாளர்கள் அதாவது கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பணத்தை சேர்த்தியே படம் பண்ணலான்னு சொல்லி நினைக்கக்கூடிய தயாரிப்பாளர்களோட நிலைமையை கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு பயங்கரமா கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய நடிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு படம் ஆகிட்டாலே அடுத்த படத்துக்கு அவங்க வாங்கின சம்பளத்தை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஏற்றிடுறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸோட என்னதான் பண்ணுவாங்க அவங்களும் பாவம் இல்லை ஸோ அதாவது வசூல் ரீதியாக கொஞ்சமாச்சு வந்து வசூல் வந்தால் மட்டும்தான் வந்து ப்ரொடியூசருக்கு ஏதாவது லாபம் வரும் ஆனா அது இல்லாம சும்மா விமர்சன ரீதியா மட்டும் படம் ஓடிடுச்சு அப்படின்னா வசூல் கிடைக்கல அப்படின்னா ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்ன ஆகுது ஸோ அவங்க நடிக்கிறவங்க அவங்க பாட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவாங்க கடைசியில் கஷ்டப்படுறது யாரும் ப்ரொடியூசர் தானே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் சைடில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காரு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா நடிகர் முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களாக இருக்கக்கூடிய ஸோ நடிகர் ரஜினி விஜய் இவங்க ரெண்டு பேர்த்த பற்றின இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர் பேசியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்திற்கு ஒரு விஷயமாகவும் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டுட்டுருக்கு ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரியான பிரச்சினைகள்லாம் என்ன வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்டிவ் பண்ணாருங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க